தனுசு ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை 11 இடத்திலே இருந்து உங்களுக்கு நல்ல பல விஷயங்களையும் பல காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தவர் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விரயஸ்தானம் என்பது சுப செலவுகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் பொருளாதார விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கையிலே பணம் இருக்கிறது என்பதற்காக பல வகைகளில் முதலீடுகள் செய்து விடாமல் இருப்பதை கவனத்துடன் நீங்கள் கையாள வேண்டும். குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற வாகனத்தை மாற்றிவிட்டு பெரிய வாகனமாக வாங்கி கொள்ளலாம். நமது ராசிக்கு அதிபதிதானே குரு பகவான், நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து விட மாட்டார் என்று ஒரு சிலர் அகலக்கால் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நன்றாக யோசனை செய்து பார்த்து கொண்டு முதலீடு செய்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனைகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களது வீடுகளில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொல்லைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. தாய்மாமன் வர்க்கத்திலும் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இதுவரை குலதெய்வம் தெரியாவிட்டாலும் கூட அந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நிச்சயமாக ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் முதலிலே சொன்னது போல் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கும் அல்லது இருக்கின்ற தொழிலை பெரிதாக செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு கடன்களை வாங்கிவிட்டால் அந்த கடன்களால் பல சுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. கடனை திருப்பி அடைக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனால் ஜாதகங்கள் பலமாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையில் எவ்வித குறைபாடுகளும் இருக்காது. அவ்வப்பொழுது சிறிய சிறிய சச்சரவுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் பெரிதாக உங்களை பாதித்து விடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் அந்த திருமணங்கள் ஒரு சிலருக்கு நடைபெறக்கூடிய ஒரு நேரமும் அதே நேரத்தில் தள்ளி போகக்கூடிய காலகட்டமும் இருபாலருக்குமே ஏற்படும். இருபாலர் என்றால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. எனவே உத்தியோகங்கள் பார்க்கின்ற இடங்களில் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்களும் ஒரு சிலருக்கு இதுவரை நடைபெறாமல் இருந்தால் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் ஆலய வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும்.